ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாஜக அரசினுடைய அடக்குமுறையை முறியடித்து 106 நாட்கள் சிறையிலே இருந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக வெளியே வந்திருக்கின்ற அரசியல் பேராண்மை மிக்க தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களை வரவேற்கும் விதமாகவும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிற வகையிலும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமை மரியாதைக்குரிய கே. எஸ். அழகிரி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்று இதுவரை மத்திய அரசு தெளிவாக கூறவில்லை. முதல் தகவல் அறிக்கை கூட அவர்களாலே தாக்கல் செய்ய முடியவில்லை. 106 நாட்கள் சிறையிலே இருந்தபோது கிட்டத்தட்ட 55-60 நாட்கள் அவர் மீது எந்த விசாரணையையும் எந்த விசாரணை அமைப்பும் நடத்தவில்லை, எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. இந்த 106 நாட்களில் 100,000 கேள்விகளை கேட்டு பதில் பெற்றிருக்கலாம், ஆவணங்களை திரட்டியிருக்கலாம், ஆதாரங்களை திரட்டியிருக்கலாம். ஆனால் இதுவரை மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் மீது எந்த ஆதாரத்தையும் திரட்டுகிற ஒரு வக்கற்ற அரசாக பாஜக அரசு விளங்கி வருகிறது. ஒரே விதமான குற்றத்திற்காக இரு அமைப்புகள் அவர் மீது வழக்கு தொடர்ந்தன. ஒன்று மத்திய புலனாய்வுத்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. மத்திய புலனாய்வுத்துறை வழக்கில் விடுதலை கிடைப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. அதற்கு பிறகு 106 நாட்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். அவர் மன ரீதியாக, உடல் ரீதியாக அவருடைய வலிமையை குறைப்பதற்காக, அவருடைய உறுதியை சீர்குலைப்பதற்காக மத்திய பாஜக அரசு இத்தகைய அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிறது. பல காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ப. சிதம்பரம் அவர்கள் மீது மட்டும் குறிவைத்து இத்தகைய தாக்குதல் ஏன் தொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். அதேபோல கர்நாடகத்திலே டி கே சிவகுமார் மீது ஒரு அடக்குமுறை தொடுக்கப்பட்டது. இந்த இருவருமே மத்திய பாஜக அரசினுடைய விசாரணை அமைப்புகளுக்கு எதிராக நெஞ்சுறுதியோடு எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் சிறையிலே இருந்து வெளியே வந்த பிறகு மேலும் பல மடங்கு கூடுதலான மன வலிமையோடு அவர் இருக்கிறார். வந்த மறுநாளே பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். வந்த மறுநாளே பாராளுமன்றத்திலே போய் தனது ஜனநாயக கடமையை அவர் ஆற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளாக என்னை போன்றவர்களுக்கு தலைவர் சிதம்பரம் அவர்களை நன்கு அறிவோம். அவர் எந்த அளவுக்கு அரசியலிலே நேர்மையோடு, பொது வாழ்க்கையிலே தூய்மையோடு பழகியிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் நமக்கெல்லாம் என்ன மிகப்பெரிய வியப்பு என்றால், இந்த நாட்டிலே 9 நிதிநிலை அறிக்கைகளை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். 35 ஆண்டு காலம் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். 25 ஆண்டுகளாக வர்த்தகத்துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக, நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். இவ்வளவு பொறுப்புகளை பெற்ற ஒருவர், நேர்மையற்றவர், அவர் மீது ஊழல் வழக்கு தொடுப்பதற்கு மத்திய பாஜக அரசு முயன்றிருக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு பழிவாங்கும் செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அன்றைக்கு அமித்ஷா கைது செய்யப்பட்டார், சிறையிலே அடைக்கப்பட்டார். அதற்கு காரணம் குஜராத்திலே நடந்த அந்த போலி என்கவுண்டர் வழக்கிலே உரிய ஆதாரங்கள் இருந்த காரணத்தினாலே அவர் கைது செய்யப்பட்டார். இன்றைக்கு இவர் மீது என்ன ஆதாரம் என்று யாருக்கும் தெரியல, என்ன குற்றத்தை செய்தார் என்று தெரியவில்லை. 2007 எடுத்த ஒரு முடிவு, அவர் எடுத்த முடிவல்ல, அந்த முடிவெடுப்பதற்காக 12 செயலாளர்கள் கொண்ட அந்நிய நேரடி முதலீட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். 12 பேர் கையெழுத்திட்ட பிறகு 13வது கையெழுத்து போட்டவர் ப. சிதம்பரம்.
12 கையெழுத்து போட்டு முடிவெடுத்தவர்களை மத்திய பாஜக அரசோ அமலாக்கத்துறையோ மத்திய புலனாய்வுத்துறையோ கைது செய்யவில்லை. ஆனால் 13வது கையொப்பமிட்ட ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் மிகுந்த நெஞ்சுறுதியோடு வெளியே வந்திருக்கிறார். இன்றைக்கு சென்னைக்கு வருகை தருகிற போது ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் இன்றைக்கு அவருக்கு வரவேற்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் தெளிவோடு அவர் சொல்லுகிற கருத்துக்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனா என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த ஊடக வலிமை மிக்க அந்த கருத்துக்களை கூறுகிற போது அதை தாங்கிக் கொள்ளுகிற, சகித்துக் கொள்ளுகிற பக்குவம், அந்த உணர்வு இன்றைக்கு பாஜகவினருக்கு இல்லை, நரேந்திர மோடிக்கு இல்லை, அமித்ஷாவுக்கு இல்லை. அதனால் அவரை பழிவாங்க வேண்டும், அவரை சீர்குலைக்க வேண்டும், அவர் செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு அவர் இரையாகி இருக்கிறார். இத்தகைய நேரத்திலே நான் இந்திரா காந்தியை நினைத்து பார்க்கிறேன். 1977 அவர் பதவியை விட்டு விலகிற போது அவர் அன்றைக்கு இருந்த ஜனதா கட்சியினாலே அவர் பல்வேறு வழக்குகளை அவர் மீது தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குகளை இந்திரா காந்தி கடுமையாக எதிர்த்து போராடி நாட்டு மக்கள் மத்தியிலே மீண்டும் மிகப்பெரிய தலைவராகி 1980 அவர் பிரதமராக பொறுப்பேற்றார். அன்றைக்கு எத்தகைய அடக்குமுறையை இந்திரா காந்தி சந்தித்தாரோ அத்தகைய அடக்குமுறையை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சோனியா காந்தி மீது வழக்கு, ராகுல் காந்தி மீது வழக்கு. நேஷனல் ஹெரால்டு என்பது நேரு குடும்பத்தினுடைய சொத்து. நேரு மனைவி கமலா அவர்கள் தனது நகைகளை அடகு வைத்து அந்த பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு நேரு குடும்பத்தோடு ஜவஹர்லால் நேரு அவர்களோடு பின்னி பிணைந்த ஒரு பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு. அந்த ஹெரால்டு என்ற பத்திரிகையிலே ஏதோ ஒரு வகையில் அவர்களை முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இன்றைக்கு அவர்கள் மீது வழக்கு, ப. சிதம்பரம் மீது வழக்கு, இப்படி பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது பாஜக வழக்கு போட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இவர்களது முகத்திரையை கிழிப்பதற்காக இன்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர், ஆற்றல் அனுபவம் மிக்க ஒரு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினரோடு நீண்ட நெடிய பயணத்தை அவர் மேற்கொண்டவர். காங்கிரஸ் கட்சியிலே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இருந்தபோது அவருடைய தளபதியாக இருந்தவர். ராஜீவ்காந்தி அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர். தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அதற்கான வியூகத்தை வகுத்தவர் ப. சிதம்பரம். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர், எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் அவர். இன்றைக்கு பாஜகவினுடைய அடக்குமுறையின் காரணமாகவும் எதேச்சதிகாரிய ஜனநாயக விரோத நடவடிக்கையின் காரணமாக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற அவரை தமிழகத்திலே இருக்கிற லட்சோப லட்சம் காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற ஜனநாயக மதசார்பற்ற சக்திகளை எல்லோரும் அவர் விடுதலையை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கு அவர் விடுதலை பெற்று வந்திருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலே இருக்கிற காங்கிரஸ் ஊழியர்கள் சார்பாக வருக வருக என கூறி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது அவரது உரையை கேட்பதற்காக கூடியிருக்கிற கூட்டம். மிக தெளிவான உரையை நிகழ்த்தப் போகிறார். இந்த உரையை என்ன உரை நிகழ்த்தப் போகிறார் என்று நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். இந்த வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.